ஒரு தடவை கருவில் இருக்கும் போதே குழந்தை செத்து போச்சு. இப்போ இப்போ என் குழந்தைக்கு உருவத்தை கொடுத்து ஊசுற எடுத்துட்டாங்களே. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. தாக்க முடியல. இது நான் எப்படி போய் அர்ச்சனா கிட்ட சொல்லுவேன்? அவளால இது எப்படி தாங்கிக்க முடியும்? என்னால முடியல, முடியாது. சத்தியமா எனக்கு அந்த தைரியமே மாப்பிள்ள. நீங்களே இப்படி அழுதா எப்படி? தைரியமா இருங்க, மனசை தேத்திக்கங்க. கஷ்டம்தான், வேதனை தான். நான் தேத்திக்கல மனசை, மனசை தேத்திக்கங்க. அழாதீங்க மாப்பிள்ள. இப்போதைக்கு இந்த குழந்தை இறந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னா அது அர்ச்சனாவுக்கு பிரச்சனை தான். நீங்க வாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்களாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க, நான் சொல்றேன்ல மாப்பிள்ள, வாங்க வாங்க. எந்திரிங்க, முகத்தை தொடச்சிக்கங்க, தொடச்சிக்கப்பா. சுகமி, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்கல்ல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆமா, மாப்பிள்ள எங்க? அதோ மாப்பிள்ளையும் ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? அது 48 மணி நேரம் குழந்தை எங்க பெற்றல இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சுதான் மாப்பிள்ள அப்படி. அதுக்கேமா இப்படி படபடப்பா இருக்கீங்க? அதானே, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்களாவது டாக்டர் என்ன சொன்னார்னு சொல்லுங்க. நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சோ ஏதா ஆச்சோன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம்.
சொல்லுங்க மாப்பிள்ள. அது அதான் அத்தை சொன்னதுதான் மாமா. இல்ல மாப்பிள்ள, உங்க பேச்சுல ஒரு தெளிவில்ல, ஒரு தடுமாற்றம் தெரியுது. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க நம்பிக்கை இல்லாத மாதிரி துருவி துருவி கேட்டுக்கிட்டு, நான் சொல்றது அங்க உண்மை. இரு மாப்பிள்ள, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, சிவகாமி சொல்றது உண்மைன்னு. என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா. செல்வம் என்னாச்சு மாப்பிள்ள? செல்வம் சொல்லுப்பா. மாப்பிள்ள, குழந்தை செத்து போச்சு. என்னடா சொல்ற, குழந்தை இறந்து போச்சா? ஐயோ. ஆமா, எங்க பெட்டில இந்த பிரியா குழந்தை இறந்து போச்சு. என்னது, பிரியா குழந்தை இறந்து போச்சா? ஆமாங்க, குழந்தை வயத்தில் இருக்கும்போது பிரச்சனையில் இருக்குன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி பிரியா குழந்தை இறந்து போயிடுச்சுங்க. இத்தனை நாள் பிரியாவை மாப்பிள்ள தானே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு, அதான் குழந்தைய காப்பாற்ற முடியலேன்னு உடஞ்சு போயிட்டாரு. காலம் பூரா அவளுக்கு பாரமா தான் இருக்கும், அவ எதிர்காலத்துக்கும் தடையா இருக்கும். விளையாட்டு பொம்மை மட்டும் தலையாட்டும் தொட்டில் பக்கம் வெறிச்சோடும் வீட்டின் முற்றம் விதியாடும் நடன சத்தம் யாரங்கே நில்லுங்கள் ஏனென்று சொல்லுங்கள். நல்ல வேலை அர்ச்சனாவோட குழந்தைக்கு எதுவும் ஆகலையே, அது வரையும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. ஆமாம் மாப்பிள்ள, வினோத் சொல்கிறதும் ஒரு வகையில் சரின்னு தான் எனக்கு படுது. நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? பிரியாவுக்கு இந்த விஷயம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம், குழந்தை இன்குபேட்டரில் இருக்குன்னே சொல்லிக்குவோம், ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சிவகாமி, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்க. சரிங்க. வர மாப்பிள்ள. செல்வம், இப்ப போய் குழந்தைய பாக்கலாமா? ஐயோ சமந்தி, குழந்தை எங்க பெட்டர்ல இருக்கு, வார்டுக்கு வந்தது பாத்துக்கலாம். சரி செல்வம், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ராணி, நீங்க அர்ச்சனாக்கு துணையாரு, நான் வரேன். வேற வழி தெரியல மாப்பிள, நல்லதுக்காகத்தான் யோசிச்சு இப்படி ஒரு பொய் சொன்னேன். நல்லதுக்காகவா? ஆமா மாப்பிள, பிரியாவோட குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னதும்
வினோத் என்ன சொன்ன பாத்தீங்களா? சரி, அவனை விடுங்க. உங்க மாமா என்ன சொன்னாரு? அடுத்த நிமிஷமே எல்லாரும் மனசை மாத்திக்கல. இதே அர்ச்சனாவோட குழந்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு உண்மையை சொல்லியிருந்தா நிலைமையே தலைகீழ மாறி போயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லல, என்னாலே தாங்க முடியலையே. அர்ச்சனா எப்படி இதை தாங்குவான்னு? அதெல்லாம் சரி, நான் அர்ச்சனா கிட்ட என்ன சொல்றது? சொல்லலாம் மாப்பிள, உங்களால முடியும். பிரியா குழந்தைய அர்ச்சனா கிட்ட தூக்கி கொடுத்து, இதுதான் நீ பெத்த குழந்தைன்னு சொல்லுங்க. கடவுள் கருணை எங்கே, உடையும் தாய்மை இங்கே, உயிர்களின் தலைவன் எங்கே? நல்ல யோசிச்சு பாருங்க மாப்பிள, குழந்தை இருக்கிறது பிரியாவோட எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. குழந்தை இல்லாம இருக்கிறது அர்ச்சனா உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் சொல்றேன், இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு தூக்கி கொடுத்துருவோம். இல்லாத என்னால இது ஒத்துக்க முடியாது. அத்தனை வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன். அப்ப கூட இன்னொருத்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் குழந்தைக்கு வேணாத்த, அந்த பாவம் எங்களுக்கு வேண்டாம். ஐயோ, அப்படி இல்லை மாப்பிள, பிரியா வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு நீங்களும் அர்ச்சனாவும் அப்பா அம்மாவா இருந்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இது நீங்க பிரியாவுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இப்படி எல்லாம் நடக்கணும்னு கடவுளோட முடிவு மாப்பிள. அர்ச்சனாவால் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்போ பிரியா அவளும் பாவம் தானே. பிறக்க போற இந்த குழந்தை தான் அவளோட எதிர்காலம். இந்த குழந்தைக்காக தான் அவள் வாழ போறதா சொல்லிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு மட்டும் இந்த ஏமாற்றத்தை தரது நியாயமா? நியாயம் இல்லதான் மாப்பிள, ஆனா இதுதான் சரி. அவளோட எதிர்காலத்துக்கு இதுதான் சரிப்பட்டு வரும். எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க மாப்பிள. அர்ச்சனாவும் பிரியாவும் நான் பெத்த பொண்ணுங்க தான். ஒரு கண்ணில் வெண்ணை, ஒரு கண்ணில் சுண்ணாம்பண்ணு எந்த தாயும் பார்க்க மாட்டான். இந்த தாய் உள்ளத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், எனக்காக சரின்னு சொல்லுங்க மாப்பிள. காற்று கண்டதொரு லாபம் எதுவென யார் சொல்ல?